வைரல் வீடியோஸ்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவினர் கடும் தோல்வியை சந்திச்சிருந்தாங்க. 66 இடங்களை மட்டுமே கைப்பற்ற முடிந்த அவர்களால் எதிர்கட்சி தலைவரை தேர்வு செய்வதில் மிகப்பெரிய இழுபறி நடந்தது. இதுல இபிஎஸ் எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து எனக்கு தான் வேண்டும் அப்படின்ட்டு அவருக்காக இன்னொரு சைட் ஓபிஎஸ் ஏற்கனவே முதல்வர் வேட்பாளர் என்கிற விஷயத்தை விட்டு கொடுத்துருக்கேன், அதனால எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து எனக்கு தான் வேண்டும் அப்படின்ட்டு அவரும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. மே 7 அதிமுகவினர் பொதுக்கூட்டம் கூட்டப்பட்ட போது அதுல எந்த ஒரு முடிவு எடுக்காம அப்படியே அந்த கூட்டம் கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு மே 10 மீண்டும் ஒரு பொதுக்குழு கூட்டம் கூட்டுறாங்க. இதுல 66 எம்எல்ஏக்களும் கட்சியின் ஆதரவாளர்கள் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொள்றாங்க. அதுல ஓபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக சபாநாயகர் தனபால தான் தேர்வு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இதை சற்றும் எதிர்பாராத இபிஎஸ் ஆதரவாளர்கள் இபிஎஸ் தான் எதிர்கட்சி தலைவராக இருப்பாங்க, அவர் இருந்தா மட்டும்தான் ஆளுங்கட்சி செய்கின்ற செயல்களை கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து குரல் கொடுத்திருந்தாங்க. கும்பல் மண்டலத்துல அதிக தொகுதிகளை அவராலதான் கைப்பற்ற முடிந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. 66 எம்எல்ஏக்கள்ல இபிஎஸ்க்கு 64 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க, அவர் தான் எதிர்கட்சி தலைவரா இருக்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ்க்கு 2 எம்எல்ஏக்கள் மட்டுமே ஆதரவு தெரிவிக்க தனக்கு அந்த பதவி கிடைக்காது அப்படின்ட்டு கோவத்தோட ஓபிஎஸ் அவர்கள் கிளம்பி போயிட்டாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கோவத்திற்கு துணை எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இபிஎஸ் அவர்கள் அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டு அவரிடம் இது குறித்து பேசுறாங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் மௌனமாவே இருந்திருக்காங்க. அதற்கு இபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் இல்ல, தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவருக்கு நம்ம துணை எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து கொடுக்கலாம், அங்க மக்களுடைய செல்வாக்கு இருக்கிறவர் வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு இபிஎஸ் அவர்கள் வந்து ஆதரவாளர்கள் சொன்ன விஷயத்த வந்து மறுத்திருக்காங்க. இது வந்து கட்சியை பிளவுபடுத்துற மாதிரி ஆயிடும், ஓபிஎஸ்க்கு தான் துணை எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து நம்ம கொடுக்கணும். ஆனா ஓபிஎஸ் அவர்கள் இது குறித்து வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டு எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா இருக்காங்க. அவருடைய அமைதிக்கு என்ன காரணம் அப்படிங்கறது தெரியாமலே இருக்கு அப்படின்ட்டு இபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எதிர்கட்சியில இருக்கின்ற கொரோனாவை தேர்வு செய்வதில் யாரை அந்த பணியில வந்து அமர்த்துவது அப்படின்ட்டு இப்ப மீண்டும் ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. கே பி முனுசாமியா அல்லது வைத்தியலிங்கமா? கே பி முனுசாமி வட மாவட்டங்கள்ல எனக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு, எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்ல, அதே மாதிரி தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த வைத்தியலிங்கம் அவர்கள் தென் மாவட்டங்கள்ல எனக்கு வந்து நிறைய செல்வாக்கு இருக்கு, எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு அவர் கேட்க, மேலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அம்மா இருந்த காலங்களில் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் இவங்க ரெண்டு பேரும் கொரோனா பதவி எங்களுக்கு தான் வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க போட்டி போட ஒரு பதவிக்கு 4 போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதுல துணை எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வாரா என்பதும் தெரியாம இருக்கு. அதிமுகவினரிடையே தொடர்ந்து இழுபறியான ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு. இன்னும் எதிர்கட்சி தலைவரா அவங்க ஸ்ட்ராங் ஆகவே இல்லை. இபிஎஸ் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்தா ஓபிஎஸ்க்கு சாதகமா இருந்திருக்கும், அவர் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அப்படின்ட்டு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் புறக்கணிக்கப்படுறாங்க. இப்படியே புறக்கணிச்சா நாங்க திமுகவில் மொத்தமா போய் ஐக்கியமாயிடும் அப்படின்ட்டு எதிர்கட்சி குழு கூட்டத்துல இதுல ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் இந்த விஷயத்தை முன் வச்சிருந்தாங்க. சோ ஓபிஎஸ் எந்த மாதிரியான முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தெரியல. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இபிஎஸ் பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க.